தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தத்தை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றி காட்டுவதற்காக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் அப்படின்னு சொன்னா, மனம் புதிதாகாமல் நாம் தேவனுடைய பரிபூர்ண சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றி காட்ட முடியாது என்பதுதான் அர்த்தம். ஏசுநாதா கண்டேன் உம்மண்டை பேரானந்த உமக்கீடாய் யாருமில்லை யாதுமில்லை என்பே உம்மை தொழுதே பேரின்பம் போதகர் சாம் செல்லத்துறை அவர்கள் நடத்தும் பூரண சுவிசேஷ வேதாகம கல்லூரியின் ஊழிய பயிற்சி பெற உடனே விண்ணப்பிக்கவும். விண்ணப்ப படிவம் பெற பூரண சுவிசேஷ வேதாகம கல்லூரி, தபால் பட்டி எண் 494, சென்னை 7, அல்லது கீழ்காணும் தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளவும். மைண்ட் எவ்வளவு முக்கியங்கிறத பற்றி பேசி வருகிறேன். ஏனென்று சொன்னால், தேவனுடைய பரிபூர்ண சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும். ஏன்னா தேவனுடைய ராஜ்யம்னா என்ன? அவருடைய ஆளுகை நடக்கும்போது ஆள்றவருடைய சித்தம் நடைபெறுகிறது. ஒரு ராஜ்யத்தில் ஒரு யார் ஆள்றாங்களோ அவங்களுடைய சித்தம்தான் நிறைவேறும் இல்லையா? அப்போ இயேசு நம்மை ஆளும்போது அவருடைய சித்தம், பரிபூர்ண சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற வேணும். அதுக்குதான் ரோமர் 12:2 அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார், நீங்கள் பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள்ன்றார். தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறுவதற்காக, பகுத்தறிவதற்கான வெறும் அறிஞ்சிக்கிறதுக்காக இல்லை. எதுக்கு அறிஞ்சிக்கிறோம்? அது நிறைவேறணும், அதை நிறைவேற்றி காட்டணும் நம்முடைய வாழ்க்கையில்.
தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தத்தை உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற்றி காட்டுவதற்காக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் அப்படின்னு சொன்னா, மனம் புதிதாகாமல் நாம் தேவனுடைய பரிபூர்ண சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றி காட்ட முடியாது என்பதுதான் அர்த்தம். அப்ப தேவனுடைய ராஜ்யம் வர்றதுன்னா தேவனுடைய சித்தம் நிறைவேறணும், அது வந்து மனம் புதிதாகாம நடக்கவே நடக்காது. தேவனுடைய சித்தம் பரிபூர்ணமா நம்முடைய வாழ்க்கையில செய்து செய்யப்பட்டு விட்டால் அங்கே தேவனுடைய ராஜ்யம் வந்துடுச்சு. அதை போல ஒரு அற்புதமான காரியம் எங்கேயும் பார்க்கவே முடியாது. அங்கே தேவனுடைய ஆளுகையை பார்க்குறோம். அந்த ஆளுகையில் சமாதானம் உண்டு, சுகம் உண்டு, விடுதலை உண்டு, ஜெயம் உண்டு, வெற்றி உண்டு. அங்கே இயேசுடைய ஆளுகை இருக்கிற இடத்துல எல்லாம் உண்டு. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இன்னைக்கு கஷ்டப்படுறோம், வருங்காலத்தில் எல்லாம் நல்லா மாறிடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு பாருங்க, அதுதான் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற முடிவு. இப்படிதான் வேத வசனம் இதை குறித்து போதிக்கிறது. இதை பற்றி சில காரியங்களை இன்றைக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த நம்பிக்கை, இந்த ஹோப் எங்கிருந்து வருது, எப்படி வருது, இந்த ஹோப் எந்த வடிவத்தில் இருக்கிறது, அப்புறம் அதுக்குரிய சில உதாரணங்களை, ஒன்று ரெண்டு உதாரணங்களை நான் கொடுக்க விரும்புகிறேன். ஏனென்றால் இந்த நம்பிக்கை வைக்கக்கூடிய ஒரு திறன் கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு, அதை மைண்டில் கொடுத்துருக்காரு. நம்பிக்கையை வளர்த்து கொள்ளக்கூடிய திறன், நம்பிக்கையை இழக்காமல் அதை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு மைண்டாக தான் மைண்டை கொடுத்துருக்காரு. அந்த காரணத்துக்காக தான் மைண்டை கொடுத்துருக்கிறார். வாழ்க்கையில் சோர்ந்து போகாதபடிக்கு, துவண்டு போகாதபடிக்கு, நம்பிக்கை இழந்துடாதபடிக்கு இருக்க முடியாதான் மைண்டை கடவுள் நமக்கு கொடுத்துருக்கிறார் பாருங்க. அப்போ இதை நல்லா புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்குது. நம்ம எதுக்காக கொடுத்துருக்காருன்னு புரிஞ்சாதான் மைண்டை நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிப்போம். நிறைய கிறிஸ்தவங்களை நான் பார்த்துருக்கேன் பாருங்கள், மைண்டை கழட்டி ஷெல்ஃபில் வச்சுருங்கிற மாதிரி பேசுவாங்க. ஏன்னா இதெல்லாம் ஆவிக்குரிய ஜீவித்துக்கு உதவாது, மைண்டு வந்து பெரிய தடையாக இருக்குதுங்கிற மாதிரி அப்படி பார்த்துடுறாங்க மைண்டை. ஏன்னா மைண்டு பொல்லாதது அப்படின்னு பைபிளில் வாசிக்கிறாங்களா, அதனால் அப்படி நினச்சிட்றாங்க. இல்லை இல்லை, இந்த மைண்டில் தான் ஹோப்பும் இருக்குது, அதனால் மைண்டை கழட்டி வச்சிடக்கூடாது, நல்லா யூஸ் பண்ணணும். நெகட்டிவாக யூஸ் பண்ணக்கூடாது, பாசிட்டிவாக யூஸ் பண்ணணும். அதுக்காக தான் நிறைய இதை பற்றி மறுபடியும் சில உதாரணங்கள் எல்லாம் எடுக்கிறேன். ஏன்னா நெகட்டிவாக போயிடக்கூடாது. நெகட்டிவாக போனால் தெரியணும் உங்களுக்கு, இது நெகட்டிவாக நான் பண்ணிகிட்டு இருக்கிறேன், இதுக்காக கடவுள் கொடுக்கல எனக்கு, இந்த மைண்டை நான் பாசிட்டிவாக பயன்படுத்தணும், நான் நினைக்கிற காரியங்களை அடையும்படியாக, சில குறிக்கோள்களை எட்டும்படியாக, சில கனவுகளை நனவாக்கும்படியாக, அதுக்கு தான் எனக்கு மைண்டை கடவுள் கொடுக்குறாரு. இந்த மைண்டில் கடவுள் கிரியை செய்கிறாரு. கடவுள் கிரியை செய்கிற ஒரு ஸ்தலமாக மைண்ட் இருக்கிறது. God wants your mind. கடவுள் உங்க மைண்டை கேட்கிறார், உங்க மைண்டை அவர் கேப்டிவேட் பண்ண விரும்புகிறார். பிசாசும் பாருங்க மைண்டை தான் கேட்கிறான். The idle mind is a devil's playground சொல்லுவாங்க இல்லையா. சும்மா இருக்கிற மைண்டு, ஒரு வேலை வேலை மனுக்கிட்டு கிடக்கிற மைண்டு, ஒன்றும் இல்லை, சரியாக சிந்திக்கிறதுக்கு, ஆழமாக சிந்திக்கிறதுக்கு மைண்டுக்கு எந்த வேலையும் இல்லாத இருக்கிற மைண்டு ரொம்ப டேஞ்சரான மைண்டு. ஏன்னா பிசாசு விளையாடுற பிளே கிரவுண்ட் ஆகிடுது அது. பிசாசு அங்கே பூந்துக்கிட்டு அந்த மைண்டை தப்பான காரியங்களுக்காக பயன்படுத்த ஆரம்பிச்சிடுறான். ஏன்னா நல்ல காரியங்களுக்காக அது பயன்படணுன்றது அந்த மனுஷனுக்கு அங்கே விளங்குகிறது இல்லை. அதனால தான் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டா பாருங்கள் மைண்டை சரியாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சு. யங் பீப்புளாக இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டா உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிருவீங்க. மைண்டை கடவுள் எது கொடுத்துருக்காருன்னு தெரிஞ்சிடும். கோல் செட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க, கனவு காண ஆரம்பிச்சிருவீங்க. அப்போ நைட்டில் உட்காந்து 4 மணி நேரம் டிவி பார்க்கறதுக்கு பதிலாக எல்லாம் தலைகளாக மாட்டோம், கொஞ்ச நேரம் டிவி பார்த்துட்டு 4 மணி நேரம் படிக்க ஆரம்பிச்சிருவீங்க. உட்காந்து எல்லாம் படு தூங்குற நேரம் நீங்கள் லைட்டை போட்டு ஒழுங்காக படிச்சுக்கிட்டு இருப்பீங்க. ஏன்னா மைண்டு இப்போ சரியான விதத்தில் செட் பண்ணணும். கனவு ஒன்று உண்டாயிடுது உள்ள, இதை அடையணுன்ற ஒரு குறிக்கோள் உள்ள உண்டாயிடுது. அப்படியே டிரைவ் பண்ணுது, அது உங்களை தள்ளுது, பிடிச்சி உந்துகிறது. இதெல்லாம் ரொம்ப முக்கியம் பாருங்கள். இதெல்லாம் எனக்கெல்லாம் நான் சின்ன வயசில் வளரும்போது எனக்கு யாரும் சொல்லலை. சொல்லலைனாலும் கடவுளுடைய கிருபையில் இவ்வளோ தூரம் வந்துருக்குறேன். ஆரம்பிப்போம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. அற்புதமான ஒரு வசனம் பாருங்க. வருஷத்து கடைசியில் வந்திருக்கிறோம், நியூ இயர் கூட பிரசங்கம் பண்ணலாம். இது அருமையா
அருமையான ஒரு வசனம். கர்த்தர் சொல்றாரு, நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு. நீங்க ஹோப் பண்ணிட்டு இருக்கீங்க பாருங்க, நீங்க எதை ஹோப் பண்ணிட்டு இருக்கிறீங்களோ அதை நான் உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு அப்படிங்கிறாரு. எதிர்பார்த்திருக்கிற முடிவை, அதுதான் ஹோப். ஹோப்புடைய டெஃபினிஷனை அப்படியே விவரமாக சொல்றாரு. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை, எதிர்பார்ப்பு இருக்கா? புதிய வருஷத்துக்குள்ள நுழைய போறீங்க. ஒரு எதிர்பார்ப்பு இல்லைன்னா அடுத்த வருஷம் என்ன புதுசாக நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? ஒன்றும் நடக்காது. உங்களுக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லையே. எந்த எதிர்பார்ப்பும் இல்லைன்னா எதுவும் ஒன்றும் நடக்கவே நடக்காது. எதிர்பார்ப்பு இருக்கணும். மைண்டை எதிர்பார்ப்புக்காகவே கொடுத்துருக்காரு கடவுள். என்ன எதிர்பார்க்குறீங்க நீங்கள்? அடுத்த வருஷம் உங்களுக்கு எப்படி இருக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க? உங்கள் வாழ்க்கை, உங்கள் குடும்பம், உங்கள் தொழில், நீங்கள் கையிட்டு செய்கிற காரியங்கள், உங்களுடைய சரீர சுகம் ஆகிய விஷயத்தில் இதிலெல்லாம் நீங்கள் எப்படி இருக்கணும்னு விரும்புகிறீங்க? நீ எதிர்பார்த்திருக்கிற முடிவு என்ன? ஏதாவது எதிர்பார்ப்பு இருக்குதா? நிறைய பேர் என்ன சொல்லிடுறாங்க, எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் வாழ்கிறது தான் பெட்டர். ரொம்ப எதிர்பார்ப்புகளை மனசில் வச்சு ரொம்ப ஹோப்பை ரொம்ப அதிகமாக்கி கொள்ளக்கூடாது. ஏன்னு சொன்னால் அதிகமாக்குனா ஏமாற்றம் அடைந்துருவோம். அப்போ இந்த ஏமாற்றம் என்கிற அந்த வருத்தத்திலிருந்து தப்பிக்கிறதுக்காக, சஞ்சலத்திலிருந்து தப்பிக்கிறதுக்காக எதிர்பார்ப்பே இல்லாமல் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படியே ஸ்மூத் செய்யலையா சிலர் சொல்கிறாங்க, அப்படியே ஃப்ளோ வித் த விண்ட். காற்று எப்படி அடிக்குதோ அப்படியே அடிச்சுட்டு போட்டோம், அப்படியே விடுங்க, லூஸாக விடுங்க. அப்படியே இப்படி அடிக்குதுன்னா அப்படி போட்டோம், அப்புறம் இப்படி அடிக்கும், அப்புறம் அப்படி போட்டோம். அதனால் சிலர் என்ன பண்ணுறாங்க, அப்படியே அலசடி பண்ணுறாங்க வாழ்க்கையில். காற்று எப்படி அடிக்குதோ அப்படி தான் அவங்க போயிட்டுருக்காங்க. எந்த எதிர்பார்ப்பும் இல்லை, எந்த குறிக்கோள் இல்லை, செட் பண்ணலை. த மைண்ட் தெர்மோஸ்டாட்னு சொன்னேன் இல்லையா, ரொம்ப முக்கியம். தெர்மோஸ்டாட் என்ன, எவ்வளவு டெம்பரேச்சர் வேணுங்கிறத செட் பண்ணுறோம். செட் பண்ணால் போய் சேருவோம், உடனே ஒன்றும் நடக்காது, இது இம்மிடியட்டாக ஒன்றும் ஆகாது. பாருங்கள், 6:30 இங்கே ஆரம்பிக்கிறோம், 5 இதெல்லாம் ஆன் பண்ணிடுறாங்க. 5:30 ஏசியெல்லாம் ஆன் பண்ணால் தான் 6:30 நீங்கள் வரும்போது குழுவிலிருக்கும். 5:30 நீங்கள் வந்து உட்காந்துக்கிட்டு என்னத்தை ஆன் பண்ணாங்க, என்ன ஏசி, இது ஒன்றும் வரமாட்டேங்குதுன்னா கொஞ்சம் டைம் கொடுக்கணுங்க அதுக்கு. அப்புறம் கோயிலுக்கு வந்துட்டு இதெல்லாம் கேட்டுட்டு சரி மைண்டை பற்றி சொன்னார், நான் கேட்டேன், இப்போ ஒன்றும் நடக்கலையே எனக்கு, நான் எப்படி நடக்கும், உடனே டக்குன்னு நடக்குமா? இப்போ தானே செட் பண்ணிங்க, மைண்டை செட் பண்ண கற்று தர்றேன். செட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நேரம் விடுங்க, இது 1 hour ஆகுது, உங்கள் வாழ்க்கை எவ்வளோ நேரம் ஆகுன்னு நினச்சி பாருங்க. மைண்டை செட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதில் போய் சேருவீங்க. ஒன்றுமே செட் பண்ணலன்னா எங்கே போய் சேருவீங்க? ஹலோ, டெம்பரேச்சர் இவ்வளோ வேணும்னு செட் பண்ணலன்னா என்ன டெம்பரேச்சர் கிடைக்கும்? செட் பண்ணணும். செட் பண்ணுறதுக்காக தான் மைண்டை கொடுக்குறேன். உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு எதிர்பார்க்க பார்ப்பு என்ன, எதிர்பார்க்கும் முடிவு என்ன, குடும்பம் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க, உங்கள் பிள்ளைகள் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க, உங்கள் எதிர்காலம் நாளை என்ன எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க, உங்கள் வியாபாரம் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க, உங்கள் ஊழியம் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க, என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? கடவுள் பாருங்கள், மைண்டை ஒரு அற்புதமான பிரயோஜனத்துக்காக கொடுத்து, ரொம்ப பிரயோஜனமுள்ள ஒரு காரியம் மைண்டு. இதை வந்து நன்றாக நாம் புரிந்து கொள்ளணும். நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, நம்ம வீட்டிலெல்லாம் கூட பாருங்கள், டிஸ்கரேஜ் பண்ணிவிடுவாங்க. என்ன சொல்லுவாங்க, ரொம்ப ஹோப்பை வளர்த்துக்காத, ரொம்ப ஹோப்பை வளர்த்துக்காத, டோன்ட் கெட் யுவர் ஹோப் ஹை அப்படிம்பாங்க. ரொம்ப ஹோப்பை ரொம்ப உயரமாக வச்சுக்காத, நம்பிக்கையை ரொம்ப வளர்த்துக்காத, ஏன்னா ஏமாற்றம் அடைந்து விடுவாயின்றாங்க. பைபிள்லேயே அப்படி தான் சொல்லியிருக்கு, இதனால தான் சிலர் ஹோப் பண்ணுறதே இல்லைன்னு. வாசிங்க, நீதிமொழிகள் 13:12 நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை, அதனால தான் நிறைய பேர் ஹோப்பை வச்சுக்கிறது இல்லை. ஏன்னா ஹோப் பண்ணிட்டு அப்புறம் ரொம்ப நாளாக நடக்கலைன்னா என்ன ஆகும், இருதயத்தை இழைக்க பண்ணும். அல்ல பாருங்கள், சொன்னபடி 13 காத்திருந்து 2 பெற்றிருக்கிறாங்க, டபுளாக கொடுத்துட்டார் ஆண்டவர். சிலத்தில் ஆண்டவரும் டபுள் ப்ரமோஷன் மாதிரி கொடுத்துட்றாரு, இழந்ததெல்லாம் மேக்கப் பண்ணுறதுக்கு டக்குன்னு. 13 போச்சேன்னு நினச்சிருக்கும்போது 2 பிறந்துருச்சு, இப்போ ஸ்டார்ட்டே கொஞ்சம் பெட்டராக இருக்குது. அப்போ 13 காத்திருந்துருக்குறாங்க, எப்படி இருந்திருக்கும் அந்த 13 கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இல்லை. 13 யாருமே காத்திருந்தா நம்ம ஊரில் சும்மாவும் இருக்க மாட்டாங்க மற்றவங்க. 1 அப்புறம் நம்ம வீட்டில் வந்து வம்பிழுப்பாங்க அவங்க, எங்கே ஏன் குழந்தை இல்லை, வா டாக்டர்கிட்ட போகலாம், வா இதை பண்ணலாம் அதை பண்ணலாம், உனக்கு ஏன் இல்லை, இதை பற்றி 4 ஃபோனில் பேசிக்குவாங்க அவங்க, இது ஊரெல்லாம் சொல்லி அவங்க குழந்தையே இல்லையாக்கும், இதாக்கும், கல்யாணம் 5 ஆச்சாக்கும் இன்னும் இல்லையா, இப்படியெல்லாம் பண்ணி நம்ம ஊரில் இருக்கிறவங்க இவங்க போதும்.
இப்படி பண்ணுவாங்க. அப்ப 13 வருஷம் நான் எப்படி இருந்திருக்கும் பாருங்க, கொஞ்சம் கஷ்டம்தான். 13 வருஷம் நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை இழைக்க பண்ணும்ன்றிருக்குத. அவங்களை கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க எவ்வளோ இழைக்க பண்ணியிருக்குதுன்னு. அதனாலேயே சிலர் வந்து என்ன சொல்லுவாங்க, பரவாயில்லப்பா குழந்தை இல்லைன்னா என்ன போ உடுப்போ அது கிடக்குது, நீ நம்பிக்கையை வீணாக வச்சுக்கிட்டு அப்புறம் வருத்தப்படாத, நீ நம்பிக்கையை வளர்த்து வளர்த்துக்கிட்டு இதெல்லாம் நம்பிக்கிட்டு இருந்துட்டு நீ நாளைக்கு ரொம்ப வருத்தப்படக்கூடாது பாரு. அதனால பேசாமல் நம்பிக்கையை விட்டுரு. நிறைய பேர் பார்க்குறாங்க எப்படி நம்ம கதை இவருக்கு தெரியும், வாழ்க்கையில் நடக்கிறது அப்படியே சொல்கிறாருன்னு சொல்கிறாங்களா இல்லையா? ஏதோ ஒரு இது அட்டன் பண்ணிட்டீங்க, ஒரு தடவை ஃபெயில் ஆகிட்டீங்க, ரெண்டு தடவை ஃபெயில் ஆகிட்டீங்க, சரிப்பா விடு அது கிடக்குது அது வேணாம் உனக்கு, உனக்கு அது வராது நம்பிக்கையை விட்டுரு நீ அப்படின்வாங்க டபாருன்னு, உனக்கு அதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படிம்பாங்க. இப்படி டிஸ்கரேஜ் பண்ணுற ஆளுங்க நிறைய இருக்கிறாங்க. அவங்க நினைக்கிறாங்க உங்களுக்கு ஒரு உபகாரம் பண்ணுறதாக, ஏன்னா இருதயத்தை இழைக்க பண்ணும், நெடுங்காலமாக ஒன்றும் சரிப்பட்டு வரலன்னா இருதயம் இழைச்சிரும்னு தெரியும் அவங்களுக்கு. அதனால் அதுலேருந்து உங்களை காப்பாற்றுறதா நினச்சி நல்ல எண்ணத்தோடு தான் பண்ணுறாங்க, ஆனால் அவங்க பண்ணுறது சரியில்லை. ஏன்னா இந்த நம்பிக்கை வைக்கிறதுலேயே என்ன ஒரு பெரிய இதுன்னா, நெடுங்காலமாக காத்திருக்கும்போது இருதயத்தை இழைக்க பண்ணுறது என்னமோ உண்மைதான், ஆனால் காத்திருந்த காரியம் வந்து கிடைக்கும் போது விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். 13 வருஷத்துக்கு அப்புறம் ரெண்டு குழந்தை பெற்றாங்க அவங்களுக்கு, கேளுங்க இப்போ எப்படி இருக்குதுன்னு. 13 வருஷம் பட்ட சஞ்சலம் வருத்தம் கண்ணீர் கஷ்டம் எல்லாத்தையும் இப்போ மறந்தே போயிருப்பாங்க. விரும்பின காரியம் வரும்போது ஜீவ விருட்சம் போல இருக்கும். அதனால தான் நம்பிக்கையை தளர, நம்பிக்கையை வைக்க கற்றுக்கொள்ளணும், நம்பிக்கை கொள்ள கற்றுக்கொள்ளணும். கொஞ்ச நாளாக நடக்கலையே, ஒன்றும் நடக்கலையேங்கிறதுனால நம்பிக்கை இழந்துடக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. நம்பிக்கை இன்னும் அதிகமாக வளர்த்துக்க கற்றுக்கொள்ள வேண்டும். சில பாருங்கள், சில நான் பார்த்துருக்கேன், சில யங் ஊழியக்காரங்களாம் வருவாங்க, இங்கே வருவாங்க அப்படி பார்ப்பாங்க, பரவாயில்லையே அவர் நல்லா நடத்துகிறார் நம்ம கூட நடத்திடலாம் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இறங்குவாங்க. இவர் என்னென்ன பண்ணுறாரோ, சிலர் வந்து அப்படியே காப்பி அடிக்கிறது, இவரை மாதிரியே சூட்டை மாட்டுவோம் தைய போடுவோம். சிலர் பார்த்தாங்க நான் சூட்டும் டையும் போட்டுட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவங்களும் சூட்டும் டையும் போட போறாங்க. ஒருத்தருக்கு தாடி இவ்வளோ தூரம் வருது, டையே தெரிய மாட்டேங்குது. சூட்டும் டையும் மாட்டினாரு, தாடியை மறந்துட்டு இருக்கிறாரு. என்னமோ ஒரு முயற்சி எடுக்கிறாங்க, எப்படி எப்படி பண்ணா வந்துடும் போல இருக்குது, அப்படி பண்ணி பார்த்துடலாம் வந்துடும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். அவங்க என்ன தெரியாதுன்னா, இது நான் கிட்டத்தட்ட 30 வருஷமாக பண்ணுறேன், அதை நான் ஒரு ஒரு வருஷமாக சொல்ல முடியுமா, ஒரு ஒரு வாரமும் சொல்ல முடியுமா, இது என்னுடைய 30வது வருஷம்னு. சிலர்லாம் ஒவ்வொரு வருஷமும் ஆண்டு விழா கொண்டாடுறாங்க, 1வது ஆண்டு விழா, 2வது ஆண்டு விழா. 2015 வந்ததுன்னா என்னுடைய 30வது ஆண்டு விழா இந்த சபையில் போதுகிறாரு. இது வரைக்கும் ஒரு ஆண்டு விழாவும் கொண்டாடுறது இல்லை, ஏன்னா ஒவ்வொரு வாரமுமே பெரிய விழா மாதிரி இருக்குதுங்க. எல்லாரையும் ஒன்று கூட்டி ஒரு விழா கொண்டாடுறதுனா எங்கே போய் கொண்டாடுறது, அதனாலே கொண்டாடுறது இல்லை நான். ஆனால் கிட்டத்தட்ட இப்போ 28 வருஷம் நடத்திட்டேன், இதை நான் ஒரு ஒரு வாரமும் சொல்கிறது இல்லை. அதனால் அவங்க வந்து பார்த்தோன்னு நினச்சிட்றாங்க, இவரை மாதிரி பண்ணால் நம்மளும் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு பண்ணுறது. நான் 28 வருஷமா ஒன்று, அவங்க 28 மாதத்துலேயே இழைச்சி போய் களைச்சி போய் எவ்வளோ ட்ரை பண்ணிட்டேங்க, என்னென்னமோ பண்ணி பார்த்தேன், ஒன்றும் நடக்க மாட்டேந்து, ரெண்டு பேர் தான் வர்றாங்க என்ன பண்ணுறதுன்ட்டு பேசாமல் க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டேன் இருப்பாங்க. வேறு ஊருக்கு போகலாம், நம்ம கத்தர் நடத்தில் போல இருக்குது. இப்போ நீங்கள் தானே சொன்னீங்க கத்தர் தான் சொன்னாருன்னு, இப்போ கத்தர் எதுவும் மிஸ்டேக் பண்ணிட்டதா நினச்சி வேற எங்கேயோ போயிடுறாங்க. எனக்கு கூட அப்படிலாம் தோணுச்சு முதல்ல, என்னை காலி இடத்துக்கு பிரசங்கம் பண்ணுற யாருக்கு தான் பிடிக்கும், நான் காலியாக இருக்கும்போது பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். சில செவ்வாய்க்கிழமையில் வந்திருக்கிறேன், அப்போ மாணவர்கள் 10-15 பேர் தான் இருப்பாங்க, பைபிள் ஸ்கூல் மாணவர்கள். அந்த மாணவர்களும் லீவ் நேரத்தில் போயிடுவாங்க இந்த மாதிரி நேரத்தில், அப்போ எனக்கு லீவ் விட தெரியல, அவன் போயிட்டான்னு சொல்லி டக்குன்னு லீவ் விட்டுருக்கணும் நான்
அதுக்கெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் பாருங்க. இதெல்லாம் கொஞ்சம் ட்ரிக்கு கத்துக்கணும். நான் லீவ் கூட தெரியாமல் நான் பாட்டுக்கு இவெல்லாம் போன பிறகும் பிரசங்கம் பண்ணிட்டுருப்பேன். நான் செவ்வாய்க்கிழமை பிரசங்கம் பண்ணி நேராக பைபிளை தூக்கிட்டு உட்காந்து நாள் முழுக்க படித்து பிரசங்கம் பண்ணுறதுக்கு ரெடியாகி வந்துடுவாங்க. வந்து பார்த்தா சில நேரம் ஒரு ஆள் கூட இருக்க மாட்டாங்க, சில ஆறு ரெண்டு பேர் இருப்பாங்க. அவங்க அயர்ந்த நித்திரையில் இருப்பாங்க, ரொம்ப வேலை செஞ்சுட்டு ரொம்ப டயர்டாக வந்திருப்பாங்க. அந்த ரெண்டு பேர் இருக்கிற கூட்டத்தில் ஒரு பெரிய உற்சாகம் இருக்காது பாருங்க, அப்படியே இருப்பாங்க. நான் அவங்கள இப்போ கிளப்பணும், உற்சாகத்தை கிளப்பணும், ஏதாவது பண்ணணும். ரொம்ப கஷ்டம்தான் இப்படி காலியாக இருக்கிற ஆளுகள்லாம் பிரசங்கம் பண்ணி. ஆனால் ஒன்று நினச்சேன் நான், சரி காலியாக இருக்குது, ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இப்போ நல்ல டைம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தளர்றதே கிடையாது. நான் என்னையே உற்சாகப்படுத்துறதுக்கு எப்படின்றத கற்றுக்கிட்டேன் முதல்ல வாழ்க்கையில். என்னையே நான் எப்படி உற்சாகப்படுத்திக்கிறது அப்படிங்கிறது தான். அப்படி சங்கீதக்காரன் பாருங்க, அவன் பண்ணுறான், என் ஆத்துமாவே எனக்குள் ஏன் நீ தேங்குகிறாய், ஏன் உனக்குள்ள ரொம்ப சஞ்சலப்பட்டு இருக்கிற, கத்தருக்குள் மகிழ்ந்து களி கூறு, என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரம் தனக்கே சொல்லிக்கிறான். இதெல்லாம் கற்றுக்கணும் கொஞ்சம். நான் எனக்கே சொல்லிக்கிறது பரவாயில்ல, ரெண்டு பேர் இருந்தால் என்ன, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணு. டாக்டர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, ப்ராக்டிஸ் தான் பண்ணுறாங்க. லாயர் என்ன பண்ணுறாரு, அவரும் ப்ராக்டிஸ் தான் பண்ணுறார். நீயும் ப்ராக்டிஸ் பண்ணு, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணக்காது. நல்லா எந்த சின்னு டாம் டூம்னு பிரசங்கம் பண்ணுறது, ரெண்டு பேர் இருந்தாலும் 2000 பேர் இருக்கிற மாதிரி நினச்சிட்டு ஆடி ஆடி ஆடின்னு பிரசங்கம் பண்ணுறது. விடுறதில்ல, ஒரு மணி நேரம் அத்தனை பாயிண்ட்டையும் சொல்லி கரெக்டாக பிரசங்கம் பண்ணி எல்லா விவரமும் சொல்லி அது அவங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ. எனக்கு நல்லா வந்துருச்சு பிரசங்கம் சொல்லி சொல்லி, எனக்கு பயன் உண்டாயிடுச்சு. என்ன சொல்ல வர்றேன், நெடுங்காலமாய் காத்திருதர் இருதயத்தை இழைக்க பண்ணும். எந்த துக்கம் மாற்றி ஆடி பாட செய்தி, நிந்த இன்வஸ்தீரம் கலைந்தி. எந்த துக்கம் மாற்றி ஆடி பாட செய்தி, சந்தோஷத்தால் இடை காட்டினே. உள்ளளவும் புகழ்ந்தும்மை ஸ்தோத்தரிப்பேன், ஆமந்திரேன் அவனியில் நானே. என்ன ஆண்டவரே என்றென்றும் துதிகளை ஏறெடுப்பேனே. என்ன துக்கம் மாற்றி ஆடி பாட செய்தி, இந்த இன்பஸ்தீரம் களைந்தி. என்ன துக்கம் மாற்றி ஆடி பாட செய்தி, சந்தோஷத்தால் இடை கட்டினி. உள்ளளவும் புகழ்ந்தும்மை ஸ்தோத்தரிப்பேன், அமர்ந்திரேன் அவனில் நானே. எந்த ஆண்டவரே என்றென்றும் துதிகளை ஏறெடுப்பேனே. என்ன துக்கம் மாற்றி ஆடி பாட செய்தி, இந்த இன்பஸ்தீரம் களைந்தி. ஆடி பாட செய்தி, சந்தோஷத்தால் இடை கட்டினி. உள்ளளவும் புகழ்ந்தும்மை ஸ்தோத்தரிப்பேன், அமர்ந்திரேன் அவனில் நானே. எந்த ஆண்டவரே என்றென்றும் எந்த துக்கம் மாற்றி ஆடி பாட செய்தி, இன்பஸ்தீரம் கலைந்தி. எந்த துக்கம் மாற்றி ஆடி பாட செய்தி, சந்தோஷத்தால் இடை காட்டினி. உள்ளளவும் புகழ்ந்தும்மை ஸ்தோத்தரிப்பேன், அமர்ந்திரேன் அவனில் நானே. எந்த ஆண்டவரே என்றென்றும் துதிகளை ஏறெடுப்பேன். மாற்றி ஆடி பாட செய்தி, இந்த இன்பஸ்தீரம் களைந்தி. எந்த துக்கம் மாற்றி ஆடி பாட செய்தி, சந்தோஷத்தால் இடை காட்டி. உள்ளளவு புகழ்ந்தும்மை ஸ்தோத்தரிப்பேன், அமர்ந்திரேன் அவனில் நானே. எந்த ஆண்டவரே என்றென்றும் ஒரே பாடம். எந்த துக்கம் எந்த
ஸ்தீரம் கலைந்து துக்கம் மாற்றி ஆடி பாட செய்தி சந்தோஷத்தால் இடை காட்டினி உள்ளளவும் புகழ்ந்தும்மை ஸ்தோத்தரிப்பே அமர்ந்திரேன் அவனில் நானே எந்த ஆண்டவரே என்றென்றும் துதிகளை என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே 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 என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரீ